வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. கோவை மாவட்டத்தில் தலையாரியை காலில் விழவைத்த விவகாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. வீடியோவை எடுத்தவர் மீதே போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். வீடியோ எடுத்தது யார்? இது வீடியோ யுகம். வீடியோவில் எது வந்தாலும் நம்பி விடுகின்றனர் மக்கள். கோவை மாவட்டம் மட்டுமன்றி தமிழகத்தையே சமீபத்தில் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய வீடியோ இது. கிராம நிர்வாக அலுவலரின் உதவியாளரான முத்துசாமி விவசாயி கோபால்சாமியின் காலில் விழுந்த காட்சி இது. குற்றம் சாட்டப்பட்ட விவசாயி கோபால்சாமி முத்துசாமியால் தாக்கப்படும் காட்சி இது. அப்படியெனில் காலில் விழுந்த காட்சியை எடுத்து சமூக வலைத்தளங்களில் பரப்பியவர் யார்? அவரது நோக்கம் என்ன? இந்த சம்பவத்தின் முழு பின்னணியையும் பார்க்கலாம். ஆகஸ்ட் 6 தனது தந்தை பெயரில் இருந்த நிலத்தை வேறு ஒருவர் பெயருக்கு மாற்றியது எப்படி என்பது குறித்து விசாரிக்க ஒட்டர்பாளையம் கிராம நிர்வாக அலுவலகம் சென்றார் விவசாயி கோபால்சாமி. அங்கு கிராம நிர்வாக அலுவலர் கலைச்செல்வி, அவரது உதவியாளர் முத்துசாமி ஆகியோர் இருந்தனர். பணத்தை வாங்கிக் கொண்டு பெயரை மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டுகிறார் விவசாயி கோபால்சாமி. இது தொடர்பான வாக்குவாதத்தில் கோபால்சாமியை முத்துசாமி அடித்து கீழே தள்ளுகிறார். இந்த சம்பவத்தை மாத இதழ் நடத்துபவரும் செய்தியாளர் என்ற பெயரில் தெரிபவருமான போலி செய்தியாளர் ஷபிராஜா என்பவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். விவசாயியை தாக்கிய முத்துசாமி வெளியில் வந்தபோது மக்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்ததால் பயந்து போய் பிளேட்டை மாற்றி போடுகிறார். தன்னை சாதியை சொல்லி கோபால்சாமி திட்டியதாக கூறுகிறார். பின்னர் ஷபிராஜாவின் ஆலோசனைப்படி விவசாயி கோபால்சாமியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். VAO கலைச்செல்வி அதை தடுக்க முயல்கிறார். இதையும் செய்தியாளர் ஷபிராஜா தனது செல்போனில் வீடியோ எடுத்துக் கொள்கிறார். விவசாயி கோபால்சாமி தன்னை தாக்கிய கிராம உதவியாளர் குறித்து அன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கின்றார். அன்று இரவே இரு தரப்பினரையும் அழைத்து அன்னூர் காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். இரு தரப்பும் சமாதானமாக போய்விடுவதாக காவல் நிலையத்தில் தனித்தனியாக எழுதி கொடுத்துவிட்டு செல்கின்றனர். சமூக வலைத்தளங்களில் அந்த வீடியோ வேகமாக பரவியதால் ஆகஸ்ட் 7 விசாரணை நடத்த DRO தலைமையில் குழு அமைத்து உத்தரவிடுகிறார் மாவட்ட ஆட்சியர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினமும் அன்னூர் காவல் நிலையத்தில் காலை 11 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை விவசாயி கோபால்சாமி மற்றும் VAO கலைச்செல்வி உதவியாளர் முத்துசாமி ஆகிய இரு தரப்பினரிடமும் விசாரணை நடத்துகிறார். ஆகஸ்ட் 8 VAO கலைச்செல்வியிடம் புகார் பெற்று அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் பிரிவின் கீழும் கிராம உதவியாளர் முத்துசாமியிடம் புகார் பெற்று அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் வன்கொடுமை சட்டத்தின் 3 பிரிவுகள் எனவும் இரு வழக்குகள் கோபால்சாமி மீது பதிவு செய்யப்படுகின்றன. இதற்கிடையே உண்மை வெளியில் தெரிந்துவிடக் கூடாது என திட்டமிட்ட செய்தியாளர் ஷபிராஜா ஆகஸ்ட் 9 உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்காக போலீசார் தன்னை அச்சுறுத்துவதாக ஆடியோ வெளியிடுகிறார். செய்தியாளர் ஷபிராஜாவின் ஆலோசனைப்படி முத்துசாமி நாடகமாடியதாகவும் உண்மை வீடியோ கிடைத்திருப்பதாகவும் கூறி மற்றொரு வீடியோவுடன் விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆகஸ்ட் 13 மேட்டுப்பாளையம் DSP அலுவலகத்தில் விவசாயிகள் சங்கம் சார்பில் ஒரு மனு கொடுக்கப்பட்டது. அதே நேரம் விவசாயிகள் சங்க குழுக்களில் கிராம உதவியாளர் முத்துசாமி விவசாயி கோபால்சாமியை தாக்குவதும் அவர் கீழே விழுவதுமான காட்சிகள் வெளியாகின. இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றி விசாரிக்கும்படி ஆகஸ்ட் 14ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோபால்சாமி மீது போடப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும். கலைச்செல்வி முத்துசாமியை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது அவர்கள் கோரிக்கை. இதற்கிடையே செய்தியாளர்கள் என்ற பெயரில் சமூகத்தை கூறுபோட நினைப்போர் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் செய்தியாளர்கள் குறித்து 9385214793 என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் சமீரன் ஆகஸ்ட் 19ஆம் தேதி எச்சரிக்கை விடுக்கிறார். இந்த அரசு ஊழியர் அனைவரும் சமம் அப்படிங்கிறப்போ இந்த அரசு ஊழியரில் ஒரு பிரிவினர் மட்டும் இந்த பிசிஆர் சட்டம் அப்படிங்கிறத ஒரு சட்ட பாதுகாப்பை அவங்களுக்கு தவறுதலாக பயன்படுத்தி சாதாரண என்னைமார ஏழை விவசாயிகள் கிட்ட பணம் பறிக்கிறது மட்டும் இல்லாமல் சாதாரண பொதுமக்கள் அப்படிங்கிறக்கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் இது ஒரு தவறுதலாக இந்த பிசிஆர் சட்ட பிரிவை பயன்படுத்தி தவறுதலாக பணம் பறிக்க நோக்கத்தோடு இது தவறுதலாக யூஸ் பண்ணுறாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது இந்த பிசிஆர் சட்டம் பிரிவு அரசு ஊழியர்களுக்கு பொருந்தாது அப்படின்னு கடுமையான சட்டம் நம்ம அரசு இது நம்ம வெளியே எடுக்கணும், இந்த சட்டத்தை நீக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இத்தனை கட்ட போராட்டங்களுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை அதாவது ஆகஸ்ட் 20ஆம் தேதி வீடியோவை எடிட் செய்து வெளியிட்டு சாதி கலவரத்தை தூண்ட முயன்றதாக அன்னூர் காவல் நிலையத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்னூர் சம்பவத்தில் வீடியோவை காட்டி விவசாயி கோபால்சாமியிடம் பணம் பறிப்பது ஒன்றே செய்தியாளர் என்ற பெயரில் தெரிந்து வரும் ஷபிராஜாவின் நோக்கம் என்கின்றனர் உண்மையான செய்தியாளர்கள். ஷபிராஜாவை போல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் போலி செய்தியாளர்கள் தெரிந்து வருகின்றனர். அவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்குமா? களைகளை களையுமா? திண்டுக்கல் மாவட்டம் பழனியில்